Hi friends, welcome to Friendlier Recipes. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா புடலங்காய் ரிங்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு புடலங்காவை இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கணும், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த புடலங்காவை எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம். இப்போ மிளகாய்த்தூள், அப்புறமா மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாகவே போடுங்க, ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் புடலங்காய் வந்து இப்படி சுருங்கிடும், அப்போ வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு எதுக்காக போடுறோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அந்த மசாலா எல்லாம் நல்லா அதில் ஒட்டி இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ட்ரையாக போடுறப்ப ஒட்டாது, அதனால் கொஞ்சமாக அதில் தண்ணி தெளித்து விட்டு அதை நம்ம நல்லா பெசரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மெதுவாகவே பெசரணும், ஏன்னா நம்ம அந்த ரிங்ஸ் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பெசரி வச்சுட்டு நம்ம ரொம்ப நேரம் இதை ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை, நம்ம இதை அப்படியே டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம்னா இந்த காயிலேருந்து தண்ணி விட்டுரும், அப்போ மசாலாலாம் ஒட்டாமல் போயிடும். இப்போ இதில் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பரட்டி வச்சுருந்த அந்த புடலங்காவை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் மசாலாவும் கம்மி தான், நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்களுக்கெலாம் இது வந்து ரொம்ப பிடிக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரியே கூட எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நான் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுறேன். நம்ம இதை வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே போதும், நல்ல புடலங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும் நம்மளுக்கு. இப்போ இந்த இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை, புடலங்காய் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஃப்ரை ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான புடலங்காய் ரிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஃப்ரை பாருங்கள், சூப்பராக எப்படி ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நான் மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு நான் ஃப்ரை பண்ணிடுறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம பரட்டி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இது வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ புடலங்காய் பிடிக்காதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீதி இருக்க எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.